வெல்கம் டு ஆவி மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன நாள்னா ஈஸ்டர் பண்டிகை. அதனால வந்துட்டு ஒரு அஞ்சு விதமான நான்வெஜ் எடுத்து வந்திருக்கிற வீட்டில் நல்லா டேஸ்டியாக எங்க மாமியார் எங்கள் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டு மசாலாவை அப்படியே அம்மியில் அரைச்சி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. வாங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா நண்பர்களே, பாருங்கள் தட்டில் வச்சுருக்கிறாங்க ஒயிட் ரைஸு, அப்புறம் வந்துட்டு சிக்கன் லெக் பீஸோடு வந்துட்டு நல்லா தேங்காவை அரைச்சி ஊற்றின சிக்கன் குழம்புங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கறி பாருங்கள், நல்லா போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள். மட்டன் கறி நல்லா சூப்பராக மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக சுக்காவாக வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் ஈரலுங்க, ஆட்டு ஈரல் நல்லா வேறு லெவலில் நல்லா சூப்பராக தூக்கலாம் மிளகாலாம் போட்டு பரட்டி வச்சுருக்காங்க. இந்த மட்டன் ஈரல் வந்துட்டு மாமியார் பண்ணாங்க, ஏன்னா அவங்க வந்துட்டு மட்டன் கறி சாப்பிட்றதில்ல, இவர் ஈரல் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் ஷீக்குங்க, இது வந்து நான் வந்து கவாபுன்னு சொல்லுவேன் எங்கள் வீட்டில். நீ நம்ம சொல்கிற ஷீக்குன்னு சொல்கிறாங்களாம், நான் வந்துட்டு அப்படிலாம் இல்லை, நான் வந்துட்டு மட்டன் இது வந்துட்டு எண்ணெயில் பொறிச்சாவே கவாப் தானே சொல்லுவேன் நான். மட்டன் சிக்கன் 65 பார்த்தீங்களா, ஐட்டம் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இதை ஒரு வெட்டு வெட்டுன்னு வெட்ட போகிறோம், டேஸ்ட்டை பார்த்தலாம் வாங்க. ஓகே, சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐட்டமில் எதை சாப்பிட்றது எதை விட்றதுன்னு தெரியல. சரி, ஃபஸ்ட்டு லெக் பீஸ் எடுத்து இப்படி சைடில் வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்லாம். நல்லா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறாங்க. தேங்காய்ல அரைமுடி ஊற்றுனீங்களா, அரைமுடி அதில் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் பண்டிகை வேறு லெவலுங்க. எல்லாம் ஆட்டுக்கறி, இதில் வந்து செம்பிலி ஆடுலாம் போடுவாங்க, செம்பிலி ஆடு இல்லை நல்லா நாட்டாடு, வெள்ளம் கறி ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. மட்டன் லிவர் டேஸ்ட் பார்த்தாலாம் உளுப்பே இல்லைங்க, கறியில் உளுப்பு இல்லாமல் நல்லா சூப்பராக ஆட்டுக்கறி வேறு லெவலு. ஆஹா, வாய்ப்பே இல்லைங்க, நல்லா காரம் சாரமாக வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் என்ன சாப்பாடுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குடும்பத்தோடு சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.